அதிகாரப்பூர்வமாக சிவகாசி வேட்பாளருக்கென வந்த புகைப்படத்தை நாங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டோம். அதை சிவகாசியில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை கண்டு பயந்துவிட்ட சில சமூக விரோதிகள் அதை எடுத்து தவறாக சமூக ரீதியாக அதை சித்தரித்து முகநூலில் பதிவிட்டுள்ளனர். அதில் இருக்கும் அனைத்துமே தவறான விஷயங்கள். அவர்கள் வந்து கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அவங்க மேல சைபர் கிரைமில் வந்து நாங்க வந்து கட்சி ரீதியா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதோட கம்ப்ளைண்ட் காப்பியும் நான் அதுல போட்டிருக்கிறேன். கட்சியிலிருந்து வந்த அதிகாரப்பூர்வமான புகைப்படத்தையும் நான் அதை பதிவிட்டிருக்கிறேன். எனவே அது தவறான தகவல், யாரும் அதை பரப்ப வேண்டாம். இனியும் அது தெரிந்து பரப்பினால் அவர்கள் மீதும் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் செய்யப்படும். இதை பரப்பும் மற்ற கட்சியினருக்கு எங்கள் போல் உங்களிடமும் கொள்கை இருந்தால் கொள்கையோடு எங்களிடம் வந்து மோதுங்கள். நன்றி. நாம் தமிழர். எங்க இந்த ஆக்கிரமிப்பு கோஷ்டியை காணும்? இந்த பிக்காரி பசங்களை பினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னேன், ஏதோ பண்ணுவேன். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய் 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 தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? இனிமே நீ ரெடிமேடு. ராஜிதிக்கு மீறி